ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ தம்ப்நெயில் எப்படி எடிட் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேன்வா அப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், நிறையா இருக்கும். ஃப்ரீ ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும், டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே பிளாக் கலர் சர்க்கிள் இருக்குல்ல, இப்போ நம்ம அதை வச்சு தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். ஸோ பிளாக் கலர் சர்க்கிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். சூஸ் ஏ சைஸ்னு வருதுல்ல. ஸோ நம்ம இப்போ தம்ப்நெயில் பார்ப்போம். தம்ப்நெயில் வந்துடுச்சு. ஸோ இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணலாம். கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நிறையா டெம்ப்ளேட்ஸ் வரும், உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் வேணும்னா சர்ச் டெம்ப்ளேட்ஸ்னு இருக்குல்ல, அதை கூட கிளிக் பண்ணி இங்கே சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்தாச்சு. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணேன்னா எனக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கலர் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் கிளிக் பண்ணி நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த இதெல்லாம் டெக்ஸ்ட்லாம் உங்களுக்கு வேணானாக்கா நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். அதை கிளிக் பண்ணி கீழே எழுத்துன்னு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து டெலிட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கனாக்கா எரேஸ் ஆப்ஷன் கேட்கும். அதை எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்படி தான் எடிட் பண்ணிக்கினேன். பண்ணியாச்சு. இங்கே கீழே ஒயிட் ஆப்ஷன் அந்த இது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபோ இமேஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் இமேஜ் கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் செட் பண்ணியாச்சு. ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, ஸ்டிக்கர்ஸ் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஸோ இலுஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இலுஸ்ட்ரேஷனில் நிறையா இருக்குது, ஷேப்ஸு, இலுஸ்ட்ரேஷன், ஃப்ரேம் அந்த மாதிரி நிறையா இருக்குது. கேன்வாவோட மோட் ஏபிகே வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவாக பண்ணுறேன். ஸோ ஷேப்ஸ் இருக்குது, ஷேப்ஸ் வேணால் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் ஷேப்ஸ், உங்களுக்கு வேணால் எடுத்துக்கங்க, இல்லைனா விட்டுருங்க. இது பண்ணிட்டு இலுஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா இலுஸ்ட்ரேஷன் நிறையா இருக்குது, உங்களுக்கு வேணால் எடிட் பண்ணுங்க, இல்லைனா விட்டுடுங்க. ஸோ ஃப்ரேம்ஸ் கூட இருக்குது, ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு வேணால் எடுத்து எடிட் பண்ணுங்கள். ஸோ லைன்ஸில் உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது, உங்களுக்கு வேணால் எடிட் பண்ணுங்கள். நான் அந்த ஏரோ மார்க் சிம்பிளை இது பண்ணி செட் பண்ணுறேன் பாருங்கள் தம்ப்நெயிலில். ஸோ செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணியாச்சு. திருப்பி ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இலுஸ்ட்ரேஷனில் ஐக்கான்லாம் இருக்குது, ஐக்கான் கூட வேணால் எடுத்துக்கோங்க, நிறையா இருக்குது. ஸோ மறுபடியும் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே டெக்ஸ்ட்டு இருக்குல்ல, அதை கூட கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போனீங்கனாக்கா உங்களுக்கு சர்ச் டெக்ஸ்ட் இருக்குது, ப்ளஸ் நிறையா அவங்களே கொடுத்துருப்பாங்க டெக்ஸ்ட்டு. ஸோ இதில் நிறையா இருக்குது, எதனாச்சும் ஒன்று கிளிக் பண்ணி எடிட் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று எடிட் பண்ணுறேன். ஸோ இப்படி கிளிக் பண்ணி டபுள் டேப் பண்ணுங்கள், இப்படி வரும். அதை எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்படி வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணி
கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா டெலிட் ஆப்ஷன் கேட்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் தம்ப்நெயில் எடிட் பண்ணதும் மேலே ஏரோ சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சேவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சேவ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.